إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மகத்தான கருணையினால் இன்றைக்கு திருமணத்திற்கு முன்னால் நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தம் என்ற ஒரு நிகழ்வினை இங்கு ஏற்பாடு செய்வதற்காக நாம் அனைவரும் குறிந்திருக்கின்றோம். இந்த நிகழ்விலே முஸ்லீம்கள் குறைவாகவும் நம்முடைய தொப்பில்குடி உறவுகளான முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நிறைந்திருப்பது என்பது மனதிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா இது போன்ற நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்லாம் பார்க்கவே முடியாது. தமிழகத்தில், கேரளாவில், இன்னும் சொல்லப்போனால் ஆந்திரா, இது போன்ற தென் மாநிலங்களில் தான் இந்த இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு நல்லிணக்கமாக கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ நாங்கள் வரும்பொழுது கூட எங்களுடைய அண்டை வீட்டார்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய தொப்புள்குடி உறவுகள் தான், அவங்கள தான் கூட்டிகிட்டு வந்தோம். எங்களுக்கு உறவுகள்னா எங்களுக்கு இரத்த உறவுகள் எப்படியோ அதற்கு அடுத்ததாக அவர்கள் தான் நல்லது கெட்டதுக்கு வந்து நிற்கிறோம். அப்போ இது போன்ற ஒரு சூழலில் முஸ்லீம்களுக்கு பொதுவாக தெரிந்திருந்தாலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளுக்கு இஸ்லாம் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். அதனால் சின்னதாக ஒரு இஸ்லாமிய அறிமுகத்தை நாம் தெரிந்து கொண்டு இந்த நிச்சயதார்த்தம் சம்பந்தமான நிகழ்வுக்குள்ளே நம்ம உள்ள நுழைஞ்சிடலாம். இஸ்லாம் என்பது இரண்டே இரண்டு அடிப்படை கொள்கையை கொண்டது தான். முதலாவது கொள்கை என்பது லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்திற்கும் ஒரே ஒரு இறைவன் தான். அவன்தான் படைக்கின்றான், அவன்தான் பரிபாலிக்கின்றான், அவன்தான் காக்கின்றான், அவன்தான் மனிதர்களை பிறக்கவும் செய்கின்றான், இறக்கக்கூடிய சக்தியும் கொடுக்கின்றான். இப்படி எல்லா விதமான ஆற்றலும் அந்த ஒரே ஒரு இறைவனுக்கு, பரம்பொருளுக்கு, சக்திக்கு தான் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்போ இந்த நம்பிக்கையை யார் நம்புகிறார்களோ அவர்கள் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போ இஸ்லாம்னா இதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவன் தான். இந்த கொள்கையை வந்து சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள முஹம்மது நபின்னு சொல்லுவாங்க. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் இறை தூதர் என்று, இறைவனுடைய இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொண்டால், இந்த ரெண்டு கொள்கை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் முஸ்லீம்கள். இப்போ ஏற்றுக்கொண்ட உடனேயே இஸ்லாம் இந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு சின்ன கடமையை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எப்படி வாழணும்னு நீங்கள் முடிவு செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இஸ்லாம் சொல்லுகிறது, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, உங்கள் இறை தூதர் எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் இறை தூதர் எதை விட்டுவிட சொன்னாரோ அதை விட்டுவிடுங்கள். அப்போ இஸ்லாம்னா என்ன? இறை தூதர் செஞ்சது இஸ்லாம், செய்யாதன்னு சொன்னால் அது இஸ்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். இவ்வளோதான் இஸ்லாத்துடைய ஒட்டுமொத்த சுருக்கம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் எல்லா விதத்திலும் மனிதர்களுக்கு சொல்லுது, எப்படி சாப்பிடணும், எப்படி உறங்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி திருமணம் பண்ணணும், எப்படி நிச்சயம் பண்ணணும், எப்படி கணவன் மனைவி வாழணும், எப்படி மனிதன் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும், எல்லா வித காரியங்களிலும் இஸ்லாம் தலையிடும். நபிகள் நாயகம் எல்லாவற்றுக்குமே ஒரு முன்மாதிரியை சொல்லிவிட்டு சென்றிருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அடிப்படையில் திருமணத்திலும் இஸ்லாம் சில சட்டங்களை சொல்லுகிறது. அந்நிக்காக மின் சுன்னதி, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய இந்த வழிமுறையை பின்பற்றவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை. இப்போ நபிகள் நாயகத்தை சார்ந்திருந்தாலும் அவர் நல்ல முஸ்லீம் என்று சொல்ல முடியும். இந்த நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையை திருமணத்தில் ஒருவர் பின்பற்றவில்லை என்றால் அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் திருமணத்திற்கு நபிகள் நாயகம் சொன்ன மூன்று விஷயங்கள். முதலாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணத்திற்கு முதல்ல பொண்ணு பார்ப்பதாக இருந்தால் அல்லது மாப்பிள்ளை பார்க்கிறதா இருந்தால் என்ன செய்யணுமா, பொண்ணுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அதை பார்க்காது, அதை பார்ப்பாங்க பெரும்பாலும். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஒரு பொண்ணுக்கு உள்ள வருமானம் சொத்து மதிப்பை கணக்கு போட்டு கல்யாணம் முடிப்பாங்க. இரண்டாவது, பொண்ணு நல்லா அழகாக இருக்குதா அப்படின்னு பார்த்து கல்யாணம் முடிப்பாங்க.
அதற்கு அடுத்ததாக பொண்ணு நல்ல குலப்பெருமை பாரம்பரியம் நல்லா இருக்குதா என்று பார்த்து திருமணம் முடிப்பாங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, பசுபர்தி தாத்தித்தி, அந்த பெண்ணிடத்தில் இறைவனை பயப்படக்கூடிய இரையச்சம் இருக்கிறதா, தன் கணவன் தவறு செய்தாலும் தட்டி கேட்டு திருத்தக்கூடிய நல்ல பண்பு இருக்கிறதா, அப்படி ஒரு பெண் இருப்பாளே ஆனால் அவளிடத்தில் அழகில்லை என்றாலும் அவளிடத்தில் பணம் இல்லை என்றாலும் அவள் நல்ல பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய நிலை இல்லை என்றாலும் இதை தான் நீ முதலில் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இதை தேர்ந்தெடுத்து கொண்டு கூட அழகிருந்தால் அது இன்னும் சந்தோஷம், ரெண்டு சந்தோஷம். இதை தேர்ந்தெடுத்து கொண்டு நல்ல பாரம்பரியம் வந்தால் மூணு சந்தோஷம். இதை தேர்ந்தெடுத்து கொண்டு பெண்ணு செல்வ செழிப்பாக இருந்தாலும் அது நாலாவது சந்தோஷம். ஆனால் முதலாவது ஒரு கணவன் சந்தோஷப்படணும்னா பெண்ணை எப்படி எடுக்கணுமா, நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும், கணவனை சரியான முறையில் கொண்டு போகக்கூடியவளாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு பெண்ணுக்குண்டான தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இஸ்லாம் சொல்லுது. இரண்டாவதாக, அப்படி தேர்ந்தெடுத்து விட்டால் எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஆணை பெண்ணு பார்க்கணும், பெண்ணு ஆணு பார்க்கணும். பெரும்பாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதித்திருந்தாலும் முஸ்லீம்கிட்ட அந்த பழக்கம் கிடையாது. போட்டோவை பார்த்தே சம்மதிக்கிற ஒரு நிலையத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் காலத்திலேயே அனுமதிச்சாங்க. நீ கல்யாணம் பண்ணா வந்த யார் மனைவியாக வரக்கூடியவளோ அவளை அந்த குடும்பத்தாருக்குனாலும் நீ பாரு. அதே மாதிரி அந்த பெண்ணு ஒன்றை பார்க்கட்டும். நாளைக்கு கல்யாணம் முடிச்சிட்ட பிறகு எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ சொல்லக்கூடாது. நீ தான் அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் பொண்ணை மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளையை பொண்ணு பார்த்து ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் என்றால் சந்தோஷம் என்றால் அப்போ என்ன செய்யுங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுங்க. நிச்சயதார்த்தம்னு இஸ்லாத்தில் அதுக்குன்னு ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் கிடையாது. திருமணத்தை இஸ்லாம் எளிமையாக நடத்த சொல்கிறது. இன்ன அதமல் நிக்காயி ஐசலகு மூணா, அதாவது திருமணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு பரக்கத்து இறைவனுடைய அருள் வளம் கிடைக்க வேண்டும் என்றால் ரொம்ப எளிமையாக அந்த திருமணம் நடக்கணும். கல்யாணத்தை ஒருத்தர் 50 ரூபா செலவு பண்ணி நடத்திட்டார் வைங்களேன், அது இறைவனுடைய அருள் நிறைய கிடைக்கும். நீ யோசிக்கல 50 ரூபாயில் எப்படி கல்யாணம் நடக்க முடியும், இது சாத்தியமான. ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தா அதுதான் கல்யாணம் விருது. நபிகள் நாயகம் காலத்தில் அப்படித்தான் நடந்திருக்கு. நபிகள் நாயகத்துடைய திருமணமே அப்படித்தான், பேரிச்சம்பழம் கொஞ்சம் மாவு எல்லாத்தையும் பசஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டையை கொடுத்துருவாங்க. இதுதான் திருமணத்துடைய விருது. நம்ம திருமணம்னாவே பெரிய எஸ்டிமேட் போடுறோம், பெரிய கூட்டம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம், அதற்காக ரொம்ப மெனக்கடுறோம், சிரமப்படுறோம். அதனால் பெண்ணை பார்த்தவங்க என்ன செய்கிறாங்க, கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி வீடை விற்று ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலில் போய் பிச்சை எடுத்து பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கும். அப்போ இதெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. திருமணம் முடிப்பதாக இருந்தாலே ரெண்டு குடும்பம் சேர்த்து கல்யாணம் முடிக்கலாம். இந்த மணமகள் குடும்பமும் மணமகள் குடும்பமும் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பொண்ணு கொடுக்குறேன், நீங்கள் சம்மதமாக சம்மதம் கல்யாணம் முடிக்கலாம், புரிஞ்சு போச்சு. இவ்வளவு எளிமையாக பண்ணலாம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய எளிமையான திருமணம். இப்படி திருமணம் பண்ணுவதற்கு நபிகள் நாயகம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அந்த திருமணம் பண்ணணும்னா அந்த திருமணத்துக்கு முன்னால் பொண்ணு குடும்பமாக மாப்பிள்ள குடும்பம் பேசணும்ல. நிச்சயதார்த்தம்னா என்ன, பெரும்பாலும் நம்ம விளங்கி வச்சிருக்கிறது நிச்சயதார்த்தம்னா ஒரு 5-6 தட்டு வைப்பாங்க, அது ஒரு வழக்கம். அவங்கவுங்க பாரம்பரியத்தில் என்ன வழக்கம் இருக்கிறதோ 7 தட்டு வைக்கணும், 9 தட்டு வைக்கணும், அதில் புடவை வைக்கணும், பூவை வைக்கணும், பவுடர் வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும் அப்படின்னு ஒரு 9 தட்டு 7 தட்டு வைத்து அந்த சடங்கு சம்பிரதாயமாக உட்கார்ந்து இது மாதிரி அமர்வா இல்லாமல் ஆரம்பிக்கிறத எவ்வளோ போடுவீங்க, பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க, அப்புறம் மாப்பிள்ளை என்ன கவனிப்பீங்க, மாப்பிள்ளை லோக்கல்னால் ஒரு மாதிரி, வெளிநாட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்லாம் என்ன செய்வாங்க, உட்காந்து ரேட்டு பேசுகிற நிலைமை. ஒரு ஆடு மாடு விற்கிறதுக்கு என்ன விலை பேசுவாங்களோ அது மாதிரி மாப்பிள்ளையை பெற்றுட்டோன்ற அந்த கருவம் திமுர் ஆணவம் எப்படி இருப்பாங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் விதப்புலையும் கொஞ்சம் திமுறாகவும், பெண் வீட்டுக்காரங்க என்னமோ பெண்ணை பெற்றது பெரிய பாவம் மாதிரி அவர்கள் ஒடுங்கி நசுங்கி நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதாங்க என்று போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாமிய வழிமுறையை பொறுத்தவரை பெண்ணை பெற்றவர்கள் தான் வந்து நல நிமித்த நிற்க சொல்லுது, பெண்ணை பெற்றவர்கள் தான் நிற்கணும். அப்படி பெண்ணை பெற்றவர்கள் கவலையும் படக்கூடாது. இன்றைக்கி பெண்ணை பெற்றவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த சபையில் சொல்லணும்னா பெண்ணை நான் எனக்கு வந்து மூத்தது பெண்ணு தான், பெண்ணை பெற்ற அந்த அடிப்படையில் நான் சந்தோஷப்பட்டேன். என் மகள் திருமணத்திற்கு எனக்கு ஆன செலவு 800 ரூபா. என்ன 800 ரூபான்னு கேட்பீங்க, என் வீட்டிலேருந்து மண்டபத்திற்கு நான் காரு பிடிச்சி என் மகளை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் ரிட்டன் கூட்டிகிட்டு வந்த செலவு தான் என்னுடையதே தவிர, என் மகளுக்கு கல்யாணம் முடிக்கும் போது மாப்பிள்ளை தான் மண்டபம் பிடிச்சாரு, மாப்பிள்ளை தான் சாப்பாடு போட்டார், மாப்பிள்ளை தான் என்ன துணியோ அதை வாங்கி கொடுத்தாரு, என்ன நகையோ வாங்கி கொடுத்தாரு, ஒட்டுமொத்த செலவும் என் மருமகன் செஞ்சாத தவிர நான் பொண்ணை பற்ற பாட்டுக்காக செலவு பண்ணல. நிம்மதியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். இப்படி இருக்கணும், அதுதான் இஸ்லாம்.
இப்படி ஒருத்தர் இருந்து ஒரு ஆண் தன்னுடைய ஆண்மைத்தனத்தை முற்படுத்தும் விதமாக அவன் தான் வந்து தலைமை வந்து நிற்கணும், அப்பதான் பிறருக்கு சொல்ல முடியும். அப்ப இன்றைக்கு இஸ்லாத்துல அப்படி கிடையாது, இருக்குதா கூட இஸ்லாமிய மக்கள் அப்படி கிடையாது, முஸ்லீம்கள் அப்படி நடவடிக்கையில ஈடுபடுவது கிடையாது. அப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கவலையே படல, என் பையன் கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணணும்னு ரொம்ப யோசனை. எப்ப ரொம்ப எளிமையா முடிச்சிடணும், நாலு பேர் இருந்தா போதும், எவ்வளவு சிம்பிளா முடிக்க முடியுமோ அப்படி முடிக்கணும் என்று சொல்லக்கூடிய நிலைமை. அப்ப இந்த நிலைதான் எல்லோரிடத்திலும் இருக்குமே ஆனால் பிற மக்கள் பார்ப்பாங்க அழகான மார்க்கமா இருக்க பாப்பா, நம்ம எல்லாம் பொண்ணு பெத்துட்டா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம், இங்க என்னடா பொண்ணை பெத்துட்டா சந்தோஷமா இருக்கிறாங்களே, பொண்ணை பெத்துட்டா மாப்பிள்ள அமிர்தவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு பிற மத மக்களுக்கு மத்தியிலும் இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல கருத்தும் நல்லிணக்கமும் ஏற்படும். அந்த அடிப்படையில தான் இன்ஷா அல்லாஹ் திருமணம் என்றைக்கு நாம் நிச்சயிக்கிறோமோ அந்த திருமணம் மிக மிக எளிமையான முறையில் நடப்பதற்கு இறைவன் அருள்புரிய வேண்டும் என்று நீங்க எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க. இப்ப நிச்சயம்னா என்னன்னா, நம்ம அதை பேசுறதுக்கு வரல, எவ்வளவு போடுவாங்க எவ்வளவு பண்ணுவீங்க மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்கிறாரு அது கிடையாது, ஏன்னா மாப்பிள்ளத்தான் எல்லா பொறுப்பும் ஏற்பார். திருமணத்தை பொறுத்தவரை அவரு பள்ளிவாசல்ல நடத்தினாலும் அல்லது மண்டபத்தில் நடத்தினாலும், அவர் பேரிச்சம்பளம் கொடுத்தாலும் பிரியாணி போட்டாலும் அல்லது பொண்ணுக்கு என்ன மகர் போட்டாலும் பொண்ணுக்கு என்ன சேலை வாங்கி கொடுத்தாலும் என்ன செலவாக இருந்தாலும் 100 ரூபா செலவாகுதுன்னா 99.9 கிடையாது, 100 ரூபாவும் மாப்பிள்ள செலவு தான். 10 காசு பெண்ணை பெற்றவர்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இது இஸ்லாம் சொல்லுகிறது, அதை நாம் இந்த இடத்துல பதிய வைத்துக் கொள்கிறோம். ரெண்டாவது அப்ப என்னதான் பேச போறோம் அப்படின்னா, நிச்சயதார்த்தம் என்பது ஒரு சடங்கெல்லாம் கிடையாது, எப்ப கல்யாணம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டா மாப்பிள்ள அவர் மைண்ட் செட்டப்ல என்ன செய்வாரு, நமக்கு இந்த பொண்ணு இருக்குது நிச்சயம் பண்ணிட்டாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு இந்த தேதிக்குள்ள திருமணத்துக்கு உண்டான பொருளாதாரத்தை நம்ம சேர்ப்போம், யாரை கூப்பிடும் என்ன பண்ணணும் ஒரு முன்னேற்பாடுக்கு தயாராகிடுவாங்க, பெண் வீட்டாரலையும் அதுக்குண்டான ஒரு முன்னேற்பாடுக்கு தயாராகி விடுவார்கள். இதுக்கு தான் அந்த நிச்சயதார்த்தம். அப்ப நிச்சயதார்த்தம் என்பது பேசக்கூடியது 2 விஷயம், ஒன்று திருமணம் எந்த தேதியில் வைத்துக் கொள்ளலாம் என்பதை சொல்லி எந்த மாசம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவது ஒண்ணு, திருமணத்திற்கு பெண் தரப்பு வீட்டால் இருந்து நீங்க எவ்வளவு பேர் வருவீங்க என்று இந்த 2 விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்வோம், பள்ளிவாசல் போதுமா இல்ல அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு ஹால ரெடி பண்ணா சரியா இருக்குமா, வரக்கூடியவர்களுக்குண்டான அந்த முன்னேற்பாடுகள் பண்ணுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும். அதுக்காகத்தான் இந்த நிச்சயதார்த்தம் என்ற இந்த ஒரு நிகழ்வே தவிர வேற சடங்கோ சம்பிரதாயமோ இது ஒரு நபிகள் நாயகம் காட்டிய ஒரு வழியெல்லாம் கிடையாது. இப்போ அதனால 2 தொலை தொலைவா இருக்கிறதுனால முன்னேற்பாடுகளுக்காக உட்கார்ந்து பேசக்கூடிய இந்த அமர்வு, இந்த அமர்வும் இனி வரக்கூடிய எல்லா அமர்வுகளும் இறைவன் சொன்ன அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையிலும் நடக்கக்கூடிய நிகழ்வாக அமைய வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் இடத்துல பிரார்த்தித்தவனமாக என்னுடைய இந்த சிறிய உரையினை நிறைவு செய்து வாஸ்ரதவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.